God is mommy. God is daddy.
Did you watch the dance? Excellent. Future Hollywood and Bollywood hero and heroines are only here. Excellent. Even for the dance, you didn't clap, I think. See, in SVR, we are not teaching the subject alone. We are not teaching the lessons alone. For extracurricular activities, we have separately special classes for them. They are learning karate, instrumental music, traditional music, spoken English, and all the other things here. And for swimming also, we are sending students and they are getting so many prizes in the competitions, inter-school competitions. Now this year, we have started admission for KG. So many concessions are available. I have sent through diary to all the students, each group from 1st standard to 12th standard. If anybody is nearby or your siblings, you can come and avail the concessions. It is not like other schools. Yes, we are different. That's why, yes, we are. So please utilize all the concessions. In a rural area, last year we have sent a student to medical college also. It all depends upon our teachers' training. You can see, உங்கள் வீட்டில் நீங்கள் எந்திரின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க எந்திருப்பாங்களா? பத்து நிமிஷம் ஆகும், முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்களை எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பாருங்க, வித் ஃபோனிக்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் கம் ஃபார் அட்மிஷன் குயிக்லி. Early bird catches the worm. If you come soon, the first 15 students will be given special concession. So even today you can join your children in our school. And now, man proposes, God disposes. அப்படின ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. நாம் நினைப்பது ஒன்று, கடவுள் நடத்துவது ஒன்று. But if God closes the window, he opens the door. அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜன்னலை மூடினால் கதவை திறப்பதற்கு கடவுள் தயாராக இருக்கிறார். அதுபோல் இன்னைக்கு நம்ம டீம் கெஸ்டால் வர முடியலனாலும் அதை விட ஒரு சிறந்த ஒரு மனிதர், மாமனிதர் என்று சொல்ல வேண்டும். மனிதருக்கும் மாமனிதருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி நம்முடைய கரஸ்பாண்டன்ஸ் சார் தான் இன்றைக்கி நம்மளுக்கு சீஃப் கெஸ்ட்டு. ஹீஸ் ஆல்வேஸ் த சீஃப் கெஸ்ட், நாட் ஓன்லி டுடே, எவ்ரி டே ஹீஸ் த சீஃப் கெஸ்ட் ஃபார் அஸ் டு என்கரேஜஸ் அண்ட் மோட்டிவேட்டர்ஸ். சாதாரணமாக அந்த குடின்னு சொல்கிறோம்ல, குடினா குடித்தல நான் சொல்லல, குடின்னு முடிவடைகிற ஊரில் பிறக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கலைத்திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள், திறமையுடையவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியை வந்து மனோரமா தந்தது மன்னார்குடி, வயலை குன்னக்குடியை தந்தது லால்குடி, இன்னும் எத்தனை குடி நீங்கள் வயலினை தந்தது, ஒவ்வொருத்தரையும் குடினா, அதுபோல் லால்குடியை தந்தது நம்முடைய கரஸ்பாண்டன்ஸ் சார். அந்த ஊருக்கு பெருமை அது. லால்குடியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் கலைத்திறமை உடையவர்களாக இருப்பார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் காரைக்குடி கண்ணதாசன் ஊத்திக்குடி தான். அவர் எல்லாரும் பாட்டு குடித்தாங்கன்னா ஆடுவாங்க, ஆனால் கண்ணதாசன் மட்டும் குடித்தா பாடுவார். அந்த காரைக்குடியில் பிறந்ததுனால அவருக்கு அந்த திறமை, குடிங்கிற ஊரில் பிறந்தவர்கள் எல்லாமே திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆகவே அதே போல தான் நம்ம சாரும் லால்குடியில் பிறந்து லால்குடிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவர் வந்து ஹைலி ஃப்ளெக்சிபிள். நான் எவ்வளோ ஹெச்எம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் யாரும் வந்து இவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரெண்ட்லியாக நடந்துகிட்டுக்க கிடையாது. எனக்கு முதல் நாளில் வந்தப்போ ரொம்ப இந்த இயர் தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு கரஸ்பாண்டன்ட் சார் எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக எல்லாத்தையும் பேசுறாருன்னு. வேணா இவன் சொல்கிறீங்க, என்ன ப்ரைவேட் ஸ்கூல் கரஸ்பாண்ட்டை பார்க்கணுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து டோக்கன் வாங்கிடணும். அன்றைக்கி முடிஞ்சால் பார்ப்பார், இல்லைன்னா இன்னொரு டேட் கொடுப்பார். போனால் உள்ளே நுழையிறதுக்கே பயமாக இருக்கும். பட் இங்கே ஈவன் என் எல்கேஜி ஸ்டூடெண்ட் கேன் என்டர் இன் டு ரூம் அண்ட் கிவ் சாக்லேட் ஃபார் த பர்த்டே. சச் அ நைஸ் பர்சன் ஹி இஸ் அண்ட் ஹீ இஸ் த சீஃப் கெஸ்ட் ஆஃப் டுடே. ஜன்னல் மூடப்பட்டால் என்ன, நமக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஐ ரெக்வஸ்ட் அவர் கரஸ்பாண்டன்ட் சார் டு கிவ் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் த பேரண்ட்ஸ். As we have one such great person today, I consider it great honor to welcome our valuable Mr. Correspondent sir to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். அவங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள் தான். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த டீச்சர்ஸோட உழைப்பால் தான் இந்த ஸ்கூல் வந்து இவ்வளவு தூரம் உயர்ந்துருக்கு. அதனால் முதல் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே
from the BKG to the Higher Secondary. I want to thank each and every staff of us. Moreover, the supporting staff and diverse cities and everybody is cooperating with us, and that's why we could do something for the students. The teachers சொல்லி தருதில்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒத்துழைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கு பேரண்ட்ஸ் ஆன உங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். உங்களோட ஒத்துழைப்பு எப்போதும் எங்களுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். எஸ்பெஷலி நான் சொல்ல விரும்புகிறது, இந்த குழந்தைங்க வந்து நிறையா செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களை அதிலேருந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோடு நாங்கள் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உங்கள் குழந்தைங்களை தொடர்ந்து எங்கள் பள்ளியில் படிக்க வைக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவர்கள்ட்டையும் சொல்லி நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. பேரண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஷேரிங். Saying thank you is more than good manners, it is good spirituality. Yeah, so I invite our beloved students Sarvendra Kritik and Soumya of UKG to deliver their gratitude. Good morning, I am Soumya. I am Sarvendra Kritik. We are here to deliver vote of thanks for today's graduation ceremony. I would like to thank our chief guest who ordered this function with his inspirational thoughts. This event would not be possible without the effort of our correspondent sir and principal ma'am. Thank you sir, thank you ma'am. I would like to thank our teachers who have consistently put out a great deal of effort and now ensuring every one of us is an excellent student and a lovely human being. You have always generous with your time when your people needed you. You, regardless of the circumstances. சரிடா, அது என்ன பிரச்சனை எடுத்துறேன். வேற தான் போன கொஞ்சம் தண்ணி இல்லாம திறமை வாய்ந்தவர்கள். அவர்கிட்ட ஒரு நாள் ஒருத்தன் வந்து சர்க்கஸ்காரன் சர்க்கஸில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நைட்டு வந்து நீ ஒரு நான் சொல்கிற வீட்டில் போய் பணம் எடுத்துகிட்டு வந்தால் அதில் பாதி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். அப்போது சரி, நான் இதை விட பெரிய இடத்தெல்லாம் தாண்டியிருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டு அவர் எவ்வளோ ட்ரை பண்ணி 10 தடவை 15 தடவை ட்ரை பண்ணுறாரு. அந்த அதை விட பெரிய மாடியெல்லாம் போயிருக்காரு, ஆனால் அன்றைக்கி போகவே முடியல. ஒத்துக்கிறார் தன்னுடைய தோல்வி, என்னால் இன்றைக்கி முடியல. ஏன் முடியல, இதை விட பெருசெல்லாம் நீ தாண்டியிருக்கேன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன பதிலில் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கைத்தட்டுவீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் நான் சர்க்கிள்ஸில் அந்த மாதிரி ஏறும்பொழுது என்னை சுற்றி நிறையா பேர் கைத்தட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த என்கரேஜ்மெண்ட்டில் நான் அவ்வளோ உயரம் ஏற முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நைட் டைம் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அதனால் இந்த சின்ன உயரத்தை கூட என்னால் தாண்ட முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கைத்தட்டல் தான் அவரை அவ்வளோ உயரத்திற்கு எடுத்து சென்றது. மோர் ஓவர் கிளாப்பிங் இஸ் அன் எக்ஸசைஸ் ஃபார் யூ. ஃபார் சோ மெனி டிசீசஸ் இட் இஸ் அ மெடிசன். I can remember myself even at when I was studying in 5th standard, my mother was feeding me. ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்க இந்த வயசில் இவ்வளோ அழகான கிட்ஸ் ஆயிருங்க. யூ ஆர் த பேரண்ட், யூ ஆர் த ஒன் ஹூ ஹேவ் த என்கரேஜ். மௌனமாக இருக்குது, அப்படியே மௌன விரதம் இருக்க மாதிரி இருக்குது. ப்ளீஸ் கிளாப் ஆல் ஆஃப் யூ. நீங்கள் ஒரு சென்டென்ஸ் அவங்கள சொல்ல வைங்க பார்க்கலாம் வீட்டில். ஆனால் டீச்சர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இவ்வளோ அழகாக வரும் பார்த்து பாஸ்ட் 10 days தேர் சஃபரிங் சச் எ லாட். ஐ ஈவன் டோல்ட் தம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கூட அவங்களுக்கு நடுங்குச்சு. நினைச்சு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சச் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின் தே ஹவ் டேக்கன். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக் ஃபார் த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் டு கிவ் கமெண்ட்ஸ் லைக் திஸ் அண்ட் டாக் லைக் திஸ். ரியலி யூ ஹெசிடேட் டு கிளாப். கம் ஆன், கேன் கிவ் மீ ஒன் மோர்? எஸ் தேங்க்யூ. நவ் லெட் அஸ் சீ நவ் ஹியர் ஆஃப்டர்வர்ஸ் ஹவு தே ஆர் டூயிங் இட். ஒன்லி பை என்கரேஜ்மெண்ட். அதை தான் வாலி சொல்வார்,
ஊக்குவித்தவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேர்க்கு விற்பான் அப்படி நம்ம ஸ்ரீரங்கத்து வாலிப கவிஞர் சொல்லுவார். ஊக்கு இல்லை ஹூக்ஸ் இல்லையா சேஃப்டி பின், அதை விற்கிறவனை கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவன் தேக்கு விற்பான். அந்த அளவுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு பவர் உண்டு. ஒரு நாள் என்னை நீ பாராட்டினால் 25 நாட்களுக்கு அது எனக்கு சக்தி கொடுக்கும் அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்லியிருக்கிறார். பாராட்டுதல் அவ்வளவு சிறந்தது. பாராட்டுபவர்கள் இளமையோடு இருப்பார்கள்னு வைரமுத்து சொல்றார். டு யூ வாண்ட் டு பி யங் ஆல்வேஸ்? கிளாப். தேங்க்யூ.